மாஸ்டர் படத்திற்கு பிறகு தளபதி விஜய் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் தயாராகி இருக்கும் அடுத்த சம்பவம் தான் லியோ வரும் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ரிலீஸாக இருக்கும் இந்த படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்நிலையில் இந்த படத்தில் நடித்த நடிகைகள் சமீபத்திய பேட்டியில் சுவாரஸ்யமான பல விஷயங்களை பகிர்ந்து கொள்கின்றனர் அதிலும் அந்த படத்தில் நடித்துள்ள கவர்ஜி நடிகை ஒருவரை லோகேஷ் சஸ்பென்ஸ் ஆக மறைத்து வைத்துள்ளார் வெளியில் சொல்லாமல் தியேட்டரில் ரசிகர்களுக்கு சஸ்பென்ஸ் ஆக இருக்கும்படி செய்வார் விக்ரம் படத்தில் சூர்யா இருப்ப யாருக்கும் தெரியாது ஆனால் படம் ரிலீஸ் ஆன பிறகுதான் நடிகர் சூர்யா நடித்த ரோலக்ஸ் கதாபாத்திரம் வைரலாக பேசப்பட்டது அதே போல் தான் லியோ படத்திலும் ஒரு சில கேரக்டர்களை லோகேஷ் மறைத்து வைத்துள்ளார் பால் பப்பாளி போல இருக்கும் கிளாமர் நடிகை லியோ படத்தில் கேஸ் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் இதை அந்த நடிகையை சமீபத்தை பேட்டியில் லியோ படத்தில் நான் நடித்திருப்பது வதந்தி இல்லை நூறு சதவீதம் உண்மை என அடித்து சொல்லி இருக்கிறார் லியோ படத்தில் ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே நடித்துக் கொண்டிருக்கிறது பொதுவாக லோகேஷ் படம் என்றால் எல்லா செலிபிரிட்டி ஒன்னு ரெண்டு காட்சியில் கெஸ்ட் ரோல் பண்ணிவிட்டு போய்விடுவார்கள் இந்த விஷயத்தை லோகேஷ் துவங்கி வைத்தது இப்போது சினிமாவில் ட்ரெண்ட் ஆகிவிட்டது லியோ படத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட் வெளிவந்து படத்தின் மீதான எதிர்பார்ப்பை இந்த வைக்கின்றனர் பல நடிகர்கள் புதுசு புதுசாக கொடுப்பார்கள் மன்சூர் அலிகானிடம் கால்ஷீட் வாங்கி ஆறு மாதங்கள் கழித்துதான் அவரை நடிக்க கூப்பிட்டாராம் அதே போல் இப்பொழுது ஒரு முக்கியமான நடிகை கெஸ்ட் ரோலில் நடித்திருக்கிறார் அவர் வேறு யாரும் இல்லை ஜெமினி படம் மூலம் இலசுகளை சுண்டி கிண்டி இழுத்த கிரண் அதன் தொடர்ச்சியாக வில்லன் அன்பே சிவம் வின்னர் போன்ற படங்களில் டாப் நடிகர்களுடன் ஜோடி போட்டு ஹிட் கொடுத்தார் அது மட்டுமல்ல தளபதி விஜயின் திருமலை படத்திலும் மலையாள ஜக்கமாவாக வாடியம்மா ஜக்கமா என்ற ஐட்டம் பாடலுக்கு தளபதியுடன் சேர்ந்து குத்தாட்டம் போட்டார் தற்போது இருபது வருடங்கள் கழித்து மறுபடியும் அவருடன் லியோ படத்தில் இணைந்து நடித்துள்ளார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க